ஒரு ஊரில் வில் வித்தையில் சிறந்து விளங்கிய இளம் வீரன் ஒருவன் இருந்தான். அவன் வில் வித்தையில் புகழ்பெற்ற சிறந்த ஒரு துறவியை பற்றி தெரிந்ததும், தன்னை விட இந்த உலகில் யாரும் வில் வித்தையில் சிறந்தவராக இருக்க முடியாது என்று அந்த துறவியிடம் சென்று தன்னுடன் போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா என்று சவால் விட்டான். அதற்கு அந்த துறவியும் ஒப்புக்கொண்டு விட்டார். அப்போது அவர்களுக்கிடையே பல கட்டங்களில் போட்டிகள் நடந்தன. இருவருமே அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று முன்னேறி வந்தனர். அந்த போட்டியில் தூரத்தில் இருக்கும் ஒரு பொம்மையின் கண்ணை ஒரு அம்பால் அடித்து, பின் மற்றொரு அம்பால் அந்த அம்பையே இரண்டாய் பிளந்து சாதனை செய்து காட்டினான் அந்த இளம் வீரன். அதை பார்த்த அந்த துறவி அருமை என்று பாராட்டி சொன்னார். பின் அவர் அந்த இளம் வீரரை அழைத்து, என்னுடன் ஒரு இடத்திற்கு வா, அங்கு வெற்றி பெற முடிகிறதா என்று பார்ப்போம் என்று கூறினார். அந்த வீரனும் அவருடன் ஆவலோடு ஒப்புக்கொண்டு சென்றான். துறவியோ அவனை ஒரு பெரிய மலை சிகரத்திற்கு அழைத்துச் சென்றார். பின்பு அவனிடம், இரண்டு மலைகளுக்கு இடையே போடப்பட்டிருக்கும் ஒரு சிறிய மரப்பாலத்தின் நடுவே நின்று தூரத்தில் ஒரு மரத்தில் இருக்கும் கனியை குறிபார்த்து அடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அந்த பாலமோ ஒருவர் மட்டும் செல்லக்கூடிய சிறிய பாதையை கொண்டதாக இருந்தது. பாலத்தின் கீழே பார்த்தால் பாதாளம், விழுந்தால் மரணம் என்பது போல் இருந்தது. பின் அந்த துறவி பாலத்தின் நடுவே சென்று தன் அம்பை எடுத்து அந்த பாலத்தை சரியாக குறிவைத்து அடித்தார். பின்பு இளம் வீரனிடம், இப்போது உன்னுடைய தருணம் என்று சொல்லி மலைப்பகுதிக்கு சென்று விட்டார். அவனுக்கோ கை கால்கள் எல்லாம் உதறியது. அதனால் அவனால் அந்த பழத்தை சரியாக குறிபார்த்து அடிக்க முடியவில்லை. அதை கண்ட துறவி வீரனை தடவி கொடுத்து, உன் வில்லின் மேல் நீ வைத்திருந்த உறுதி உன் மனதில் இல்லை என்று சொல்லி சென்று விட்டார். இதிலிருந்து மற்றவர்களின் மீது வைக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நம்பிக்கை வைத்தால் வெற்றியானது நிச்சயம் கிடைக்கும் என்பது தெளிவாக புரிகிறது.